மீன் கறியும் மீன் ஃப்ரையும் செய்ய போகிறேன். இதை மொத்தமாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி வஜ்ர மீன் வச்சு மீன் குழம்பு செய்யலாம். கேரளா ஸ்பெஷல் மீன் கறி. வஜ்ர மீன்கிறது கேரளாவில் சொல்கிறது நெல் மீன். இந்த மீனை நம்ம கழுவ சமையும் கல் உப்பும் விநாயகரையும் போட்டு நல்லா கழுவ சமையும். அதில் உள்ள உளும்பும் இந்த வெள்ளை கலரில் இருக்கும், அதுவும் போகும். அப்புறம் அதில் பேட் ஸ்மெல் எல்லாம் மாறிடும். வணக்கம், இது நம்மளோட க்ரீன் மோஷன் ஸ்டுடியோ. தொடங்கலாமா? தேவையான பொருட்கள்: தேங்காய், மாங்காய், இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதுக்கு பயங்கர இந்த கறி சேசுவே நம்மளுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வேண்டிய பொருள்: மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு. ரெடியா? ஆ, இனி மீனை நல்ல வரித்தியாக்கியாச்சு, நறுக்கி வச்சாச்சு. இனி செய்ய வேண்டியது மீன் குழம்பு தான். செய்ய தரங்களாமா? அதுக்கு நம்ம மிளகு, தேங்காய், இஞ்சி, பொடி வெங்காயம், மிளகு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு அரைச்சி நம்ம மீன் குழம்பு ரெடி ஆக்கலாம். இடைக்கிடைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, மொத்த சமயம் நல்லா அரையும். அரைச்சாச்சா மீன் குழம்பு ரெடி. இனி அடுப்பில் மீன் சட்டி வச்சு, மண்சட்டி தான் அந்த மீனுக்கு டேஸ்ட் கூட்டும். அதில் தேங்காய் எண்ணெய் அந்த அரைப்பை நல்லா ஊற்றணும். ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி, உப்பு பார்த்துக்கோங்க. நம்ம நேரத்தை உப்பு போட்டிருக்கோம், உப்பும் பார்த்துட்டு மாங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொதி வர்ற சமயம் மீன் அதில் இடணும். இட்டாச்சா? அதுக்கு அடப்பு நம்ம மண்சட்டியால் அடப்பை தான் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மீன் கொதிக்க தொடங்கிட்டு கலரை பாருங்கள். காஷ்மீர் சில்லி போட சமயம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்க சமயம் திங்க தோணுதா? ஆ, இது நல்ல எண்ணெய் மிதக்கிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொதிக்கா, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. சாப்பிடணும் தோணுதா? இப்போ ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறது யாருன்னு பாருங்கள். பேசியாட்டும் கீர்த்தனா இவ பேர். 1.5 வயசு தான் ஆகுது. நான் வைக்க மீன் குழம்பு அவளுக்கு பயங்கர இஷ்டம். இப்போ டேஸ்ட் பண்ண போகிற பாருங்கள். பக்கத்தில் இருக்குது எனக்கு இளைய பையன், பேர் வெங்கடேஷ், மெடிசின் படிச்சுட்டு இருக்கான். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? எங்கடும் அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறான். எப்படிப்பா இருக்கு? சூப்பர், தேங்க்யூ. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, இப்போ மீன் குழம்பு தான் ரெடி ஆயிருக்கு. இடைவெளிக்கு அப்புறம் மீன் பொரிக்கிறது எப்படியும் பார்க்கலாம். மீனுக்கு நீச்சங்கத்து கொடுக்கறியா? ஓட்டுக்காக 1000 பொய் சத்தியம் பண்ணி ஜெயிச்சு வந்தவன். அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து NCB விஜயன். நான் வந்து இந்த படத்தில் அமைச்சராக பண்ணியிருக்கேன். மோசடிங்கிற ஒரு டைட்டில் வந்து அனைவரும் கவரக்கூடிய டைட்டிலாகவும் அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி மோசடிங்கிற டைட்டிலில் வந்து சாவ சுருக்கி அந்த டைட்டில் மோசடின்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்னென்னா அது வேறு மாதிரி அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் டீமில் இருக்க ஹீரோ ஹீரோயின் டைரக்டரு என்ன மாதிரி நான் இப்போ அமைச்சராக நடிச்சேன் இந்த மாதிரிலாம் ஒரு சில மிரட்டல் மாதிரி ட்விட்டரில் ஃபேஸ்புக்கெலாம் போட்டுட்டு அவங்க தவறாக புரிஞ்சிக்கிட்டாங்க. ஆனால் அது மாதிரி இல்லை, யாரையும் மனசை புண்படுத்த நோக்கத்தில் இந்த படத்தை பண்ணலை. சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் இதில் மெசேஜ் சொல்லியிருக்காரு டைரக்டரு. அதுமாதிரி புதுமுகம், எல்லாருமே புதுமுகம், ஆர்டிஸ்ட்னு பார்த்தாக்க யாருமே இல்லை, புதுமுகம் தான். புதுமுகம் மாதிரி தெரியாது இந்த படத்தில் வந்து. புதுமுகன்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரையில் படத்தை பார்த்தீங்க அப்படின்னாவே இது புதுமுகமாக இல்லை, அவங்க ஒரு நிறைய படம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த தமிழ் திரையுலகத்தில், தமிழ் திரையுலகம்னு சொல்லலை, நம்ம இந்திய அளவில் திரையுலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. அதனால் அவங்களும் பாராட்டுவாங்க என்னென்ன நடக்குது, எப்படிலாம் மோசடி நடக்குது சமுதாயத்தில் அப்படிங்கிற மாதிரியும் இதில் மெசேஜாக சொல்லியிருக்காரு. பணப்பரிமாற்றம் நடந்தப்போ பணம் 1,000-1,500 செல்லாதுங்கிறப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் அறிவித்ததுக்கப்புறம் எப்படி மோசடியில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மெசேஜையும் பக்காவாக ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா தெளிவாக பண்ணியிருக்காரு டைரக்டர். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றைக்கும் தேவைன்றது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீனுக்கு நீச்சங்கத்தை கொடுக்குறியா? ஓட்டுக்காக 1,000 பொய் சத்தியம் பண்ணி ஜெயிச்சு வந்தவண்ணா. அடுத்து நம்ம செய்யப்படுறது பறவை மீன் ஃப்ரை. அதுக்கு இரும்பு சட்டி எடுத்திருக்கோம், எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அது நல்லா சூடான சமயம் இஞ்சி வெள்ளப்பும் நல்லா பேஸ்டாக்கி வச்சுக்கிடணும். அதையும் அதில் போடணும். அது கொஞ்சம் முறிஞ்சு வர்ற சமயம் பரட்டி வச்சுருக்க மீனை போடணும். பரட்டி வச்சுருக்க மீனுனா அதில் என்னெல்லாம் பரட்டுறோம்? குறுமிளகு பொடி, மஞ்சப்பொடி, மிளகுப்பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு பொரிச்சு எடுக்கும். பொரிச்சு எடுத்தாச்சா? இதை நம்ம ஹாஃப் பாயில் அல்லது அரை வேக்காடில் எடுத்திருந்தா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அல்லது நல்லா டீப் ஃப்ரையாகவும் எடுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ அரை வேக்காடில் உள்ள மீன் ஃப்ரை ஆகுது பார்த்தீங்களா, இது டீப் ஃப்ரை பாருங்க, நல்லா பொரிஞ்சிட்டு இது ஒரு வேற ஒரு டேஸ்ட்டு. இனி மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டு எப்படி இருக்கு? அடுத்து மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இனி சோறு வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான். நான் கிளச்சி ஊறுதா, நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது பிடிச்சா, இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.